உலக தமிழ் உறவுகளுக்கு நட்டினை சசிகுமாரின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நட்டினை அறக்கட்டளை சார்பாக மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் அநேக மாணவர்கள் தங்களுடைய காணொலி பதிவுகளை அனுப்பியிருந்தாங்க. அதுல முதலாவதாக நாம் கொடுத்திருந்த அறிவிப்புல 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் மட்டும் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருந்தோம். அதன் பிறகு பெற்றோர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க மழலையர் வகுப்பு மாணவர்களும் கல்லூரி வகுப்பு மாணவர்களும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு மறுபடியும் கொடுத்திருந்தோம். அந்த வகையில் மழலையர் வகுப்பு மாணவர்கள் நிறைய பேர் தங்களுடைய பதிவுகள் அனுப்பியிருக்கிறாங்க. அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன பதிவுகளாக எடுத்து அதை எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு அந்த மாதிரி பதிவுகள் நிறைய வந்திருந்தது. ஏன்னா மழலையர் வகுப்பு மாணவர்கள் தானே, அவங்களால கண்டினியூஸா பேச முடியாதுங்கிறதுனால. ஆனா அது மாதிரியான பதிவுகள் இல்லாமல் தொடர்ச்சியாக பேசக்கூடிய மாணவர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாணவர்களை தேர்ந்தெடுத்து அதுல சிறப்பா பேசக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மாணவர் மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம நடுவர்கள். அந்த மாணவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூரில் உள்ள பிகே புத்தூர் என்ற இடத்தில் உள்ள நேரு கிட்ஸ் அகாடமி, இதில் மழலையர் வகுப்பில் பயிலக்கூடிய பி ஆர் துவாரகேஷ் அப்படிங்கிற மாணவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ரொம்ப அழகா அருமையா தன்னுடைய அழகான மழலை சொல்ல அவங்களுடைய உச்சரிப்பை வந்து நல்லா பயன்படுத்தியிருக்கிறார் இந்த மாணவர். இந்த மாணவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இவருக்கான பரிசு என்னங்கிறத இவருடைய பேச்சினுடைய முடிவுல நம்ம சொல்லலாம். அதை நீங்க பாருங்கள். நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு முக்கியமா செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாணவர் எப்படி பேசியிருக்கிறார், இவர் எப்படி பேசணும், இவரை பற்றிய கருத்துக்கள் வாழ்த்துக்கள் அல்லது குறைகள் எதுவா இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. அதுதான் அவருக்கு அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு உண்மையான வழிகாட்டியாக இருக்கும். இப்ப இந்த மாணவர் என்ன பேசுறாங்கிறத பாக்கலாம், பாருங்க. நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேயர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.